Hi friends, hello, welcome back to our Cook with Friends channel. In this channel, a simple and tasty and sweet appam recipe. How do you do it? Let's go to the video. If you like this video, subscribe to our channel, share it with family friends, like it, press the bell button. Let's go to the video. Sweet appathukku theviyana ingredients paathidalam pacharisi 1 cup adhe cup alavu vellam mundri elakka podi kismis thengava nalla podisa cut panni eduthirken theviyana alavu neyi namma eduthu vechirukka 1 cup pacharisiya 4 hours nalla oora vechikalam nalla oornadhu thanni ella filter pannittu indha mari eduthikalam adutha namma eduthu vechirukka 1 cup vellatha oru pan la uruki filter பண்ணி எடுத்துக்கலாம் 1 கப் வெல்லத்துக்கு 1 கால் கப் தண்ணி ஊத்திக்கலாம் கட்டில நல்லா கரஞ்சி வர வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கட்டி எல்லாம் எதுவும் இல்லாம நல்லா கரஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு filter வச்சு strain பண்ணிக்கலாம் ஏதாவது dust எல்லாம் இருந்தா remove பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே நம்ம வெல்லம் strain panida use panikno or pan vechi or spoon ghee add panikla ghee nalla karanjadu namma chop panni eduthu vechirukka cashews add panikla adutha namma podusa cut panni vechirukka thenga add panikla thenga neyila varukrappo nalla or flavor kudukum adutha kismis add panikla idella moonu serndu நல்ல நெய்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெல்லத்து கூட ஏலக்க பொடி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த அரிசியை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஒரு பவுடர் பதத்துக்கு அரைச்சுக்கலாம் அரிசி இந்த ஒரு கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வெச்சிருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அரைச்சுக்கலாம் மொத்தமா ஆட் பண்ணிடவேனா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அரைச்சுக்கலாம் இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் நம்மளோட அப்பம் மாவு அடுத்து நம்ம நெய்ல வதக்கி வெச்சிருக்க முந்திரி திராட்சை தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவுல மாவை நல்லா mix பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம அப்பம் ஊத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு panல எண்ணெய் ஊத்தி oil நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அப்பம் ஊத்த ஆரம்பிச்சிடலாம் ஒரு கரண்டி வெச்சு கரண்டில ஊத்திக்கலாம் ஒவ்வொரு அப்பமும் ஊத்திக்கலாம் at a time 2 3 போட்டா ஒட்ட ஆரம்பிச்சிடும் திருப்பும்போது அப்பம் கொஞ்சம் ஸ்லோவா தான் குக்க ஆகும் நல்ல ஒரு கோல்டன் டார்க் பிரவுன் கலருக்கு வரணும் மேலே மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் நடுவுல நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அதனால நல்லா ஸ்லோ குக் பண்ணனும் நல்ல ஒரு 10 minutes குக்க ஆச்சு இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அப்பமா ஊத்தி எடுத்துக்கலாம் கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்பத்தை எடுத்துடலாம் அப்போ இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் நடுவுல நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும் ஓரெல்லாம் ஃபுல்லா கிறிஸ்பியா இருக்கும் நம்மளோட டெலிஷியஸான ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு நல்லா எம்மியா வந்திருக்கு நம்மளோட அப்பம் இந்த அப்பம் நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு 4 to 5 டேஸ் எடுத்து வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் Thanks for watching my video